ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் டாப் 10 மோஸ்ட் லவ்டு கேரக்டர்ஸ் இன் நருட்டோ. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர்ஸை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோஸ்ட் லவ்டு கேரக்டர்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக ஹேட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே அது ஒரு லிஸ்ட்டாக போடணும் இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். சப்போஸ் அப்படி ஏற்பட்டால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அமைத்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்கறது மால்டோபாய் சேனல். நான் தான் உங்க மால்டோபாய். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது இனாட்டா யூகா. இனாட்டாவை பிடிக்காதவங்க பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே இருந்தாலுமே ஒரு சிலர் தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே இனாட்டாவை பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம நருட்டோவை எந்த இடத்துலையுமே யாருக்காகவுமே விட்டு கொடுத்து பேச மாட்டா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சீன் சொல்கிறேன். பெயின் அசால்ட் நடக்கும் பார்த்தீங்களா லீஃப் வில்லேஜில். அப்போ நம்ம பெயின் நருட்டோவே அடிச்சு படுக்க வச்சிருப்பான். நருட்டோவே அந்த அடி அடிச்சிருக்கான், நம்மளாம் போனால் நம்மளை பிறந்து கட்டுருவான் அப்படின்னு நம்ம இனாட்டா நினச்சிருந்தா அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக இனாட்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெயின் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவுக்காக வந்து சண்டை போட்டுருப்பாங்க. இதே மாதிரி தான் 4th grade நீங்கள் அப்பயுமே நம்ம நேஜி இறந்து போவார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம நருட்டோ தான் மாற்றா மாதிரி இருக்கும். பட் அதை பார்த்து நம்ம என்னட்டா நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதை பார்த்து நம்ம நேஜி அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல மாட்டிப்பாரு. இந்த மாதிரி இனட்டாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இனட்டாவை பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ரியல் லைஃப்பில் இனட்டாவை தேடி போயிட்டு இருப்பாங்க. ஐ மீன் இனட்டா மாதிரி பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், வரமா புரிஞ்சுக்கோடா, இனட்டா மாதிரி பொண்ணுலாம் ரியல் லைஃப்பில் கிடையாதுரா, நீங்கள் நம்பலனாலும் அதான் நேசம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம இனட்டா பார்த்தீங்கன்னா 10th பிளஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 9th பிளஸில் இருக்கிறது சுனாடே. சுனாடேவை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுலேயும் சுனாடேவை விட சுனாடேவோட 106 பிடிச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. பட் சுனாடே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ஷினோபியாக இருந்திருக்காங்க. அதுலேயும் நம்ம சுனாடே ஒரு ஒக்காகேவா ஆனதுக்கு அப்புறம் எந்த சண்டை வந்தாலும் சரி அந்த சண்டையில் நான் தான் இப்போ ஒக்காகேவா இருக்கேன், ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முந்திக்கிட்டு போய் சண்டை போட்டுருக்காங்க. சுனாடேவுமே சின்ன வயசில் நம்ம சக்குரா எப்படி நருட்டோ அடிப்பாலோ அதே மாதிரி ஜிரையாக அடிச்சிருக்காங்க. பட் இதை பார்க்கும்போது காமெடியாக இருக்கும். சக்குரா பண்ணுறதை பார்த்தா தான் விருப்பம், போகிற போக்கில் சக்குராவுக்கு ஒரு குத்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சுனாடேவை பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. எனக்குமே சுனாடேவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்கள நான் 9th பிளஸில் போட்டுருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 8th பிளஸில் இருக்கிறது காரா. என்ன தான் நம்ம காராவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே போக போக காராவோட லைஃபே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு காரணம் நம்ம நருட்டோட டாக்னோ ஜுட்ஸு தான். நம்ம காராவை ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது ஒரு வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவன் நருட்டோவை மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா தான் அவனுக்கே அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவனுமே அவனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். காராவோட அந்த கேரக்டர் ரைட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வில்லனாக காமிச்ச ஒருத்தனை சாண்டு வில்லேஜோட லீடராக மாற்றிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது பரவாயில்லடா அந்த பிளேஸுக்கு அவன் டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். இதெல்லாம் தாண்டி 4th grade நிஞ்சா வரப்போ ஒரு ஸ்பீச் கொடுப்பான் பாருங்க, அதை கேட்ட எல்லாருமே ஆடி போய் நிற்பானுங்க இன்க்ளூடிங் மீ. ஸோ முன்னாடி யாரெல்லாம் காராவை பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா காராவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் காராவை இந்த லிஸ்ட்டில் 8th பிளஸில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் 7th பிளஸில் இருக்கிறது ஒபிட்டோ உச்சிஹா. எல்லாருக்கும் ஒபிட்டோவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஒபிட்டோ ஒரு சில இடத்துல தப்பே பண்ணியிருந்தாலுமே அதெல்லாம் தப்பு கிடையாது கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண வைக்கும். ஐ மீன் அந்த ரைட்டர் அப்படி நம்மளை நினைக்க வச்சிருப்பாரு. இதுக்கடுத்து நம்ம ஒபிட்டோவை பிடிச்சிருக்க இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோட லவ் தான். அதை நீங்கள் நருட்டோ சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ரின்ன நம்ம ஒபிட்டோ வேற லெவலில் லவ் பண்ணியிருப்பான். அவங்க தன்னுடைய கண் முன்னாடியே சாகிறத பார்த்த ஒபிட்டோ பயங்கரமாக உடஞ்சு போயிடுவான். அதை நம்ம மாதிரா பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒபிட்டோ அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பான். ரின் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒபிட்டோ இந்த வேர்ல்டோட சிஸ்டமே தப்பாக இருக்கு, ஸோ அதனால் நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4th grade நீங்கள் அவரோட எண்டிங்கில் நம்ம ஒபிட்டோவுக்கு எது உண்மை எது போய் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றதெல்லாம் தெரிய வந்துருமா, அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவனுக்குமே சந்தோஷமாக இருக்கும். பட் அதை கெடுக்கிற வகையில் தான் கவி அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக் ராட் எடுத்து நம்ம ஒபிட்டோட கதையை முடிச்சு விட்டுருவா. அந்த சீன்லாம் நிஜமாவே ஒரு கண் கலங்க வைத்த பதிவு. ஸோ ஒபிட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஹேட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஒபிட்டோவை 7th பிளஸில் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் 6th பிளஸில் இருக்கிறது ஷிஷுயி உச்சிஹா. இவர் ஹேட் பண்ணுறவங்க ஒருத்தர் கூட நீங்கள் பார்க்க முடியாது, பிகாஸ் இவரை காமிச்சதே ஒரு சில எபிசோட்ஸில் மட்டும்தான். என்ன தான் நம்ம ஷிஷுயி உச்சிஹாக ஒரு சில எபிசோட்ஸில் காமிச்சிருந்தாலுமே அது மூலியமாகவே எல்லாருடைய மனசுலையுமே அவர் ஒரு இடத்த பிடிச்சிருப்பாரு. உச்சிஹாக்களான சேர்ந்தவங்களில் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். யாருக்குமே அந்த பிரச்சனையும் வேணால் நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போவார். பட் கேக்கே பார்த்தீங்கன்னா கேக்கேத்தனமான வேலையை ஒன்று பார்ப்பான். ஷிஷு உச்சிஹா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட இருந்த இன்னொரு பக்கம் சரிங்கன்னா நம்ம இட்டாச்சி கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போவார். இவர் காமிச்சதே ஒரு சில எபிசோட்ஸில் தான், அதுலேயும் இவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்த உடனே எல்லாருக்குமே இவரை பிடிச்சிருக்கும். இவரை பிடிச்சிருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத தாண்டி யாருமே இவரை வெறுத்திருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இவரை இந்த லிஸ்ட்டில் 6th பிளஸில் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 5th பிளஸில் இருக்கிறது மின்னல் முரளி மினாட்டோ. மினாட்டோக்கு பெருசாக ஹேட்டர்ஸில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் மினாட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்புளான பர்சன். மினாட்டோ ஒக்காகவே ஆனதுக்கு அப்புறம் கூட அவர்
அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ஒகாகே ஆனதுக்கு அப்புறமும் இருப்பாரு. லீஃப் வில்லேஜை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு. கக்காஷி ஒபிட்டோவை கில் பண்ண வரும்போது கூட டே அப்படி பண்ணாதான் அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மினோட்டோ ஒரு நல்லுள்ளம் கொண்டவர். அண்ட் ஆல்சோ மினோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவரான ஒரு கேரக்டர். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மினோட்டோ பிடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மினோட்டோக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஆக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டில் மினோட்டோவை ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது த காப்பி நிஞ்சா கக்காஷி. நருட்டோ சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கக்காஷியை தான் கொஞ்சம் மாசாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கக்காஷியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்ன தான் நம்ம கக்காஷிக்கு பிடிச்சவங்க அவருடைய கண் முன்னாடி இறந்து போயிருந்தாலுமே அதெல்லாம் பார்த்த நம்ம கக்காஷி டார்க் சைடுக்கு போயிருக்க மாட்டார், நல்லவனாக தான் இருப்பார். கக்காஷியோட கையில் ரின் மாட்டி இறந்து போயிடுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து ஒப்பிட்டோ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரோ அதே அளவுக்கு கக்காஷியுமே ஃபீல் பண்ணுவார். அண்ட் நிறைய இடத்துல நம்ம கக்காஷியுமே வில்லேஜுக்காக சண்டை போட்டிருக்காரு, நிறைய பேரை காப்பாற்றிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கக்காஷிக்குமே அந்த அளவுக்கு பெருசாக ஆக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக கக்காஷியை லவ் பண்ணுறவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம கக்காஷியை ஃபோர்த் பிளேஸில் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சியோட பேர் கேட்டாலே சில பேருக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை நம்ம இட்டாச்சி நருட்டோ சீரிஸில் பண்ணியிருக்காரு. முன்னாடி நான் ஒபிட்டோவை பற்றி பேசும்போது ஒபிட்டோ அவனுடைய லவருக்காக இந்த உலகத்தையே அழிக்க ரெடியாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே. பட் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அவனுடைய வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக யாரை அவனாலும் அழிக்க ரெடியாக இருந்தான், ரெடியாக கூட இருந்திருக்க மாட்டான். அவனுடைய சொந்த கிளானியை மொத்தமாக அழிச்சிருப்பான், இன்க்ளூடிங் இட்டாச்சியோட அப்பா அம்மா அண்ட் அவன் லவ் பண்ண லவரையும் சேர்த்து. மார்வலில் எப்படி நம்ம லோக்கியோட சாக்ரிஃபைஸை பெருசாக பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நருட்டோ சீரீஸில் இட்டாச்சி இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணது மட்டும் இல்லாமல் அக்கட்சுக்கு டீமில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஸ்பை வேலையுமே பார்த்துருப்பாரு. இட்டாச்சியோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய வில்லேஜில் இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதா மட்டும்தான் இருக்கும். ஸோ இட்டாச்சியை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க யாருமே இட்டாச்சியை வெறுக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இட்டாச்சியை தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெரையா தான். நிறைய பேரோட லிஸ்ட்டில் ஜெரையா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸுக்குமே ஜெரையா டிசர்வ்டு தான், பிகாஸ் மோஸ்ட் லவ்டு கேரக்டர்னு சொன்ன உடனே ஜெரையா தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருவார். ஏன்னா ஜெரையா பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கிற டைமில் ஃபன்னாகவும் இருந்திருக்காரு, காஜா இருக்கிற சமயத்தில் காஜாவும் இருந்திருக்காரு, சீரியஸாக இருக்கிற சமயத்தில் சீரியஸாகவும் இருந்திருக்காரு. ஒருத்தருக்கு ஏட்டர்ஸ் யாருமே இல்லைனா மட்டும்தான் அவரை மோஸ்ட் லவ்டு கேரக்டர்னு சொல்ல முடியும். அந்த வகையில் நீங்கள் ஜெரையாவை பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே வெறுக்க முடியாது. அண்ட் பவர்ஸ் வச்சு பார்க்கும்போதுமே நம்ம ஜெரையா ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான். அதனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஜெரையாவை பிடிச்சிருக்கும். ஜெரையாவோட டெத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எபிசோடை பார்த்து அழுவாதவன் எவனுமே இருக்க முடியாது. ஸோ இந்த மோஸ்ட் லவ்டு கேரக்டருக்கு ஜெரையா ஒரு பர்ஃபெக்டான ஆள். இவருக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாரு அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம நருட்டோ உசுமாக்கி தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக நருட்டோ பிடிக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, ஐ மீன் நீங்கள் யாரோடைய ஃபேன்ஸை போய் கேட்டாலுமே நருட்டோவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நருட்டோவுமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நருட்டோ தான் மோட்டிவேஷன் கிங்கு. என்ன தான் நம்ம நருட்டோ அவனுடைய வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேருந்தே பல அடிகளை பட்டாலுமே அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஒரு ஹீரோவாக மாறியிருப்பான். அண்ட் நருட்டோ சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃபை பேசியே மாற்றிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒபிட்டோ, பெயின், காரா, நேஜி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு தான் நான் இந்த லிஸ்ட்டில் நருட்டோவை ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ யா கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ எல்லாத்தையும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படலாம். சப்போஸ் அப்படி ஏற்பட்டால் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோ யாரை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பொருட்டோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ பொறுத்து கொள்ளுங்கள். சரி ஓகே ரைட்டு கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களே சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுங்க. உங்களுக்கு போய் போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.